அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகான் சொல்றாரு, சிஷ்ய குருஜி பார்த்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கேட்க, குருஜி கேட்குறாரு, மரணம் எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறார். மரணம் எதனால் ஏற்படுகிறது? அவர் சொல்கிறாரு, நாம் இறைவனுடைய அம்சம், இறைவனுடைய துகளாக வந்து மனித பிறப்பு எடுத்திருக்கோம். மனிதப்பட ஆயுசு என்பது மூச்சு தான் மனித ஆயுசு. நம்ம உடம்புல ஆதியில் உயிரும் ஆத்மா இருக்கு. மூச்சு அளவு முடிஞ்ச உடனே இந்த ஆத்மா இந்த கபாலத்திற்குரிய அந்த இறைவிட இணையணும். அந்த இணைய முடியாம என்ன பண்ணுது? அப்படின்னு போயிருக்கு. அது எங்கேயோ முட்டை பார்க்குது. இந்த ஆத்மா இறைவன் நோக்கி பயம் செய்யறது பார்க்குது, ஆனால் முடியல, முடியாத வாய் வழியாக போயிடுது. ஒன்பது தூரம் வரை உயிர் போகும். மலம் சோறு ஒன்பது வாயில் குடியிலையும் மலங்கப்படையும் வஞ்சனை செய்யணும் சொல்கிறார் இல்லைங்க. ஒன்பது தூரம் வழியாகவும் உயிர் போக வாய்ப்பு உண்டு. ஆனால் மெயின் அந்த ஆத்மா இந்த இடத்துக்கு போகணும்னா, இறைவன் இங்கே போகணும்னா, உள்ளே இறை இணையம்னா ரெண்டு கேட் இருக்கு. ஒன்று கப கதவு, இன்னும் பிரம்மேந்திர கதவுன்னு இருக்கு. கப கதவு அப்படிங்கிறது அடைச்சிக்குது, சளி கபங்கிற சளி. என்ன உப்பு காரம் புளி, உப்பு புளி காரம் போனதுனால அது கபமாக அடைச்சிக்குது. அந்த கபத்தை எடுக்கிறக்கா தான் கடைசியால் நைய உள்ளே தேய்ப்பாங்க. அப்போ தான் ஆத்மா உள்ளே போக முடியும், மேலே பிரம்மேந்திர போக முடியும். அதை தெரிக்க அது செய்யறதுக்கு தெரியாது. அந்த திருப்பி உப்பு உப்பு புளி காரம் சாப்பிடும்போது கபம் கட்டிக்கும். அந்த கபத்தை போக்குறதுக்கு வழி, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வழி இருக்குது. அங்கே ஒரு அரை மணி நேரம் செஞ்சீங்கன்னா போதும், கபம் கரிசாலை தேவையில்லை, கபம் சுத்தமாக வராது. அப்போ ஆத்மா உள்ளே போகிறதுக்கு உண்டான கேட்டு ஓப்பன் ஆகுது. ரெண்டாவது பிரம்மேந்திர கதவுன்னு இருக்குது, அந்த கதை ஓப்பன் பண்ணணும். அந்த கதை ஓப்பன் பண்ணால் பதினாறுங்களை மூச்சை நிற்ப, பன்னெண்டுங்களை மூச்சை நிற்பாட்டி பதினாறு மூச்சை மாற்றணும். இது ரெண்டையும் செஞ்சாதான் ஆத்மா, நல்ல கவனிங்க, சூரிய கலையும் சந்திரங்களை அணங்கினாத்தான் பிரம்மேந்திர கதவு ஓப்பன் ஆகும். ஆத்மாவை சுத்தம் செய்தல் வேண்டும். அப்போ சுத்தமான ஆத்மா கபால கதவு, கபாலம் அழிக்கப்படுகிறது, கபால கதவு ஓப்பனில் இருக்குது. டைரெக்டாக இந்த ஆத்மா பரிசுத்தமானவோட ஆகிட்டு ஆக வச்சாச்சு. ஆயுஷ் அளவு முடி, மரணத்துடைய அளவு ஆயுட்காலம் முடியுது. முடிஞ்ச உடனே பரிசுத்தரும் ஆத்மா இந்த பிரம்மேந்திர கதவோட சேர்ந்து இறைவன் இறைவன் இங்கே இணைந்து பரமாத்மோட சிச்சப்படக்கூடிய ஆத்மா பரிசுத்தமாகி பொறிச்சு இறைவனை கல இறை கலந்து பரண இறைவன சென்று விடும். இது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஆதிநாச பயிற்சியில். ஆனால் அந்த பயிற்சி செய்யலைன்னா என்ன பண்ணுது? நம்ம தான் பன்னெண்டுங்களை மூச்சை நிப்பாட்டிட்டு பதினாறுங்களை மூச்சு நிப்பாட்டிட்டு பன்னெண்டு மூச்சு தான் விட்டுட்டுருக்குறோம். வெளிமூச்சு உள்மூச்சு நிலை பதினாறு, வெளிம்பு பன்னெண்டுங்களாம். இந்த பன்னெண்டு மூச்சு விட்டுட்டுருக்கனால ஆத்மா எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி சுத்தம்னு தெரியாது. மக்கள் என்னது ஆத்மா, அந்த உயிரானது ஆயுட்காலம் முடிஞ்ச உடனே அந்த ஆத்மா எங்கேருந்து வந்து இப்படி போகிறதுக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணுது? அப்படி வாய் வழியாக அந்த ரெண்டு கதவு லாக்கனை வெளியே சேர்ந்து தேகத்தை அழித்து என்ன ஆசையோ அது அடுத்த புறப்படுக்குது. அப்போ பல ஆத்மா சுற்றி பல பல நெகட்டிவ் தாட்ஸ் என்னால் உள்ளன ஆத்மா மூலையில் கொஞ்சம் என்ன பதிவோடு இழுத்துக்கிட்டு வெளியே வந்தால் மரணம் அடுத்த பிறப்பு. நம்ம பானைகளை மூச்சை நிப்பாட்டி பழங்க மூச்சை மாற்றி ஆத்மா பரிசுத்தம் செய்யும் பொழுது பரிசுத்தம் ஆத்மா பிரச்சனை பரமாத்மா இணைந்து ஆதிபவன் சென்று விடும். மரணம் இல்லை, இதுதான் மரணமில்லா பெறுவான் நிலை, அடுத்த பிறப்பு இல்லை. இதை கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசிக பயிற்சியில். 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.